சகல பாவங்களை எல்லா அறியத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும்படியாய் நம் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த ஒவ்வொரு பகுதிகளாக பொருட்படுத்து அவருடைய ஆலயங்களாக பரலோக ராஜ்யத்தில் அவருடைய சுத்தம் நிறைவேறுவது போல இந்த பூமியிலும் நம்மை கொண்டு என்ன சுத்தம் வைத்திருக்கிறார் அது நிறைவேறும்படியாக ஆவியானவருக்கு ஆண்டவரே இந்த நாளில் முழுவதுமாக ஒப்புவிக்கிறோம். நீங்கள் எங்களை பொருட்படுத்தி நடத்துவேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். நாளை கிறிஸ்தோத்திரம் இந்த காலையில் மூலம்தான் பார்க்குறவங்க யாருக்கும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகளையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல மோசமாக கூட ஒரு பாடலை பாடி அவனுடைய நாமத்தை மேம்படுத்துகிறோம். அவன் சொல்லிவிட்டு போயிட இதோ சீக்கிரமாக வருது என்று சொல்லிவிட்டு போயிட நல்ல ஆண்டு இந்த நமக்கு இந்த கொள்ளை நோயிலிருந்தும் ஆண்டு சீக்கிரமாக இந்த விடுதலையை நீங்கள் கொடுத்து விடுவார். அந்த விசுவாசத்தோடு கூட அந்த பாடலை ஜபத்தோட ஜெயகதில் நூற்றி 82வது பாடல் தேவநாமத்தை மேம்படுத்த முடியாது நான் பாடுவோம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான அதிசீக்கிரத்தில் நீங்கி இந்த லேசான காணாத பகலும் நாடுகிறோம் காண்கின்ற உடல்
நம்முடைய ரத்தத்தின் ஆலைகளை கழுவக்கூடிய ஆண்டவரே, ஆண்டவரே கடைசி நாட்களிலே அன்பு தனித்து போகும் விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அக்கிரம் மிகுதி ஆனதினாலே அன்பு தனித்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே நல்ல சுதந்திரம் ஆண்டவரே, எங்களை ஒரு விசை ரத்தத்தின் ஆலைகளை கழுவும்படியா, ஒரு விசை ரத்தத்தின் ஆலைகளை கழுவும்படியா ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனங்கள் ஜப குறைவுகள் வேதவாசம் குறைவுகள் ஆண்டவரே, இந்த தனிமையான நேரங்களில் எங்களுக்குள் வருகிற இந்த பாவ சோதனைகள் ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றிலும் மேற்கொள்ள ஆண்டவர்களுக்கு கிருபை தரும்படியாக சொல்லிக்கிறோம்மா. ரோமர் 6:14 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, கிருபைக்கு உட்பட்டிருக்கிற உங்களை பாவம் மேற்கொள்ள மாட்டாது என்ற வார்த்தையின்படி, ரோமர் 5:5 உங்கள் இருதயங்களிலே பரிசுத்த ஆவியாக அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது, அந்த நம்பிக்கைகளை வெட்கப்படுத்த மாட்டாது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, ஆண்டவரே நாளில் சுதந்திரம் ரோமர் 15 நீங்கள் சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் பரிசுத்தமாக்க படுகிறீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே எங்களை நீங்கள் நடத்தும்படியா இப்பொழுது ரத்தத்தை ஆண்டவரே இந்த நாளில் ஒவ்வொரு மேலும் நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே ஆணி பாய்ந்த இந்த கரங்கள் ஒவ்வொருடைய சிறு மேலும் அமரட்டும் ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே உம்மை போல எங்களை மாற்றும்படியா, எங்கள் ஆவி எங்கள் ஆத்மா எங்கள் சரீரங்களே உங்களுடைய ஆண்டவரே ரத்தத்தினாலே கழுவி உங்களுடைய ஆவியினாலே நிரப்பி உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை ஆண்டவரே இதனால ஸ்திரப்படுத்தும்படியா ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. தொடர்ந்து நம்முடைய வார்த்தையை அடு கேட்க போகிறோமே ஆண்டவரே, அடு நீங்க சொல்லியிருக்கிறீங்களே யோவான் 15:3 நீங்க சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, உடைய வசனத்தினாலே உடைய உபதேசத்தினாலே நாங்கள் சுத்தமாயிருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி, யோவான் 15:5 உங்களை எல்லாமே எங்களால் ஒன்று செய்யக்கூடாது. தொடர்ந்து நீங்களே நடத்துமே உங்களுடைய சமூக இந்த இடத்துல இருக்கட்டும், எங்களை தாழ்த்துகிறோம் பெருமையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கூட அவருடைய வார்த்தைகளை நாம் கடந்து போக போகிறோம். எல்லாரும் என்னோட கூட இந்த காணொலி மூலியமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமம் நாளில் மகிமைப்படுவதாக, விசேஷமாக இந்த நாளில் நம் வீடுகளில் திரும்ப நமக்கு ஒரு 3 வரைக்கும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் நம்ம தனிமைப்படுத்தப்படுகிறோம். இந்த தனிமைக்காக நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வோம். ஏனென்றால் இது தேவனை என்னை ஆராய்ந்து என்னை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்க வழியில் என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து அந்த நித்திய வழியில் என்னை நடத்துங்கன்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லப்படுகிறது. நம்ம தனிமையான நேரங்களில் தான் நமக்குள்ள என்ன பலன் இருக்கு, என்ன பலவீனம் இருக்கு. நம்ம தனிமையை விடப்படும்பொழுது தான் நம்முடைய உண்மையான அந்த சுபாவமே வெளியில் தெரியும். அது வரைக்கும் நமக்குள்ளே ஒளிந்திருக்கிற மறைந்திருக்கிற அந்த சுபாவங்கள் யாருக்குமே தெரியாது. நம்ம தனிமையாக இருக்கும்பொழுது தான் நமக்குள்ளே இருக்கிற சில அசுத்தங்கள் சில காரியங்கள் நமக்குள்ளேருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த தனிமை ரொம்ப நல்லது, ஏன்னா நான் யார் நான் எப்படி பட்டவன்றதை நிதானிக்கிற ஒரு தருணமாக இது இருக்குது. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஸ்தோத்திரம், நம்ம அவனுடைய வார்த்தைகளே கடந்து போவோம். நல்ல உங்களோடு கூட நான் இந்த நாளில் பேச எடுத்துக்கிற தலைப்பு, நல்ல 2 காரியங்கள் ஆண்டோட வருகையில் அந்த முடிவு வரும் பொழுது அவர் அந்த வருகை வருவதற்கு முன்பதாக 2 காரியங்களை நம்ம பார்க்க முடியாது. ஒன்று லூக்கா 18:8 நம்ம வாசிக்கிறோம். 2 மத்தேயு 24:12 வாசிக்கிறோம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஹல்லேலூயா. முதல் காரியம் நம்ம பார்க்கணும், மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாங்க. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு விசுவாசத்தில் ஒரு ஆடுது அப்படி, என்ன நடக்குது என்ன போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி, ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார், ஏன் என்ன நடக்குது அப்படின்னு
எனக்கு தெரியலேன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள கொஞ்சம் விசுவாசத்துல நம்ம இந்த குறைவுப்பட்டுதான். அதனால இன்னொரு காரியம் 24:12 பத்தி பரஸ்பரம் அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஆதி அன்பு விட்டாய் என்று
உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று ஆவியானவர் சபைக்கு சொல்கிறார் என்று எபேசு பட்டணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதே காரியத்தை தான் பவுல் அங்கே திரும்ப வலியுறுத்துகிறார். அப்ப அவர் யாரை மைய பொருளாய் வைத்து அவர்களுக்குள்ளாக அந்த அன்பை கூட்டும்படியாய், அந்த அன்பிலே அவர்கள் வளரும்படியாய், அந்த அன்பு அவர்களுக்கு ஊற்றப்படும்படியாய் அவர் ஒரு காரியத்தை முன்மொழிகிறார். ஏன்னா இன்றைக்கு நாம் கூட தனிமையாக இருக்கிறோம், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், குடும்பத்தோடு இருக்கிறோம். இன்றைக்கு பவுல் அந்த எபேசு பட்டணத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்குள்ள நல்ல வருமானம், நல்ல சந்தோஷம், நல்ல அன்பு எல்லாமே இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த வசனத்தை கேட்டு எல்லாமே இருந்தது. ஆனால் பவுல் அந்த பட்டணத்தை விட்டு வேறே இடத்துக்கு போகும்பொழுது அவர் கேள்விப்படுகிறார், நிறைய அவர்களுக்குள்ளாக அந்த ஆதி அன்பு, அந்த கிறிஸ்துவின் மேல் இருந்த அந்த அன்பு குறைந்து விட்டது. காரணம் என்ன? காரணம் என்ன? எபேசியருக்கு எழுதின நிருபத்தை நாம் நல்ல திரும்பிக் கொள்வோம். அதுக்கு காரணம் என்ன? அவர்கள் கிறிஸ்துவை ஒழுங்கு சரியாய் அறியாததுதான், கிறிஸ்துவை சரியாய் புரியாததான். அதுதான் அவர் ஒரு வசனத்தை இப்படியாக எழுதுகிறார். 1 அதிகாரம் 7 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தள்ள வேண்டும் என்றும். ஹல்லேலூயா! ஒரு அழகான நேர்த்தியான ஜெபம். தம்மை, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாகிய தேவனாகிய தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தள்ள வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். இதனால நமக்கு இன்னைக்கு தேவனை குறித்த, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த அறிவு உண்டாகும். அப்போதான் நமக்குள்ள அன்பு உண்டாகும். ஏன்னா அன்பின் ஊற்று, அன்பின் காரணர் அவர் தான். அதனால அந்த அறிவும் உங்களுக்கு உண்டாகும்படியாக அவர் ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறார். 2 ஒரு காரியத்தை நான் ஒரு 5 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த தெளிவு அறிவு உங்களுக்கு உண்டாகும்படியாக நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் திருப்பி வைத்துக்கொண்டு அதே எபேசியர் எழுதின நிறுவனத்தில் தான் அத்தனை வசனங்களும் வருகிறது. நீங்கள் அதை கொஞ்சம் தெளிவாக கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இன்றைக்கு அந்த பிதாவுக்கும் அவர் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த ஒன்றிணைச்சு சமையல எப்படி அதை செய்தாருங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எடுத்துக்கொள்வோம் எபேசியர் 1:9 வசனம். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பல்லோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. போதுமா, சகலமும் யாருக்குள்ள கூட்டப்படணுமா? கிறிஸ்துவுக்குள்ளே. பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். இங்க ஒரு மனதை குறித்து அவர் பேசுகிறார். ஒரு மனம் எப்படி நம்ம ஒருமையா இருக்கிறது? யூதர்களும் பிரஜாதிகளும் இன்னைக்கு சபையராகிய நாமும் சரி, வீடுகளில், நம்ம குடும்பங்களில், நம்முடைய எல்லா காரியங்களிலும் எப்படி ஒருமனமாக இருக்கிறது? கூட்டப்பட வேண்டும். பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிற சகலமும் யாருக்குள்ள கூட்டப்படணுமோ? கிறிஸ்துவுக்குள்ள. ஆதி அன்பு நமக்குள்ள உண்டாகணும்னா இந்த கிறிஸ்துவுக்குள்ள ஒவ்வொரு காரியமும் பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டப்பட வேண்டும். 2 காரியமும் அதே அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். 5 வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். போதுமானது. கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ணார்கள்? உயிர்ப்பித்தார். நம்ம பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட, கிறிஸ்துவுடனே கூட. இங்கிலீஷ்ல அது அழகாய் போட்டிருக்கிறது, கேதர் டு கேதர், ரைஸ் அப் டு கேதர். நம்மளை அவரோடு கூட உயிர்ப்பித்தார். எதுவுமே பிரிச்சு பிரிச்சு பார்க்க பாருங்க, அவருடைய நோக்கம் நம்ம அவர் கூட இருக்கணும்ன்றது. இந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் கொடுத்த அறிவு நம்ம காரணம். 2 கிறிஸ்துவோட கூட நம்மளை உயிர்ப்பித்தால். 3 ஒரு காரியம், 2 அதிகாரத்தில் இன்னைக்கு வாசிங்க, 7 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி. அவரோடு கூட எழுப்பினார். அவரோடு கூட உயிர்ப்பித்தார், அவரோடு கூட எழுப்பினார், அவரோடு கூட நம்மளை கூட்டு சேர்த்தார். அவரோடு கூட
பாருங்க வாசிங்க அடுத்தது அது ஏழாவது அதிகாரத்துல திரும்பும் அந்த பிற்பகுதியை வாசிப்போம். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா. உன்னதங்களில் அவரோடு கூட நம்ம என்ன செய்தாருமா உட்காரவும் செய்தார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வீடுகளில் இருக்கிற அன்பு ஜனங்களே அவருடைய அந்த அன்பு பாருங்க இந்த அன்பு நமக்குள்ள வரணும். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக நீங்கள் செய்கிற சகல காரியங்களும் அன்போடு செய்ய கடவுள் என்று வேதம் சொல்லுங்கள். இந்த அன்பை குறித்து சொல்லும் பொழுது பாருங்க அவருடைய அன்பு நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள நம்ம கூட்டப்பட வேண்டும். கிறிஸ்துவோடு கூட நம்மளை உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவோடு கூட நம்மளை எழுப்பினார். கிறிஸ்துவோடு கூட நம்மளை உன்னதங்களிலே அமர பண்ணுகிற அன்பு. அடுத்தது 22வது வசனம். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாருங்க கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் கூட்டி. அப்ப பாருங்க நம்ம அவரோடு கூட அவன் நம்மளை சேர்த்து அவரோடு கூட கட்டுகிறான். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. இந்த அன்பு தான் எபேசிய பட்டணத்துக்கு பவுல் சொல்லி தருகிறார். இது இங்கிலீஷ்ல சொன்னா கேதர் டு கேதர் முதல் காரணம். இரண்டாவது காரியம் குயிக்கன் டு கேதர் அவர்கள் உயிர்ப்பித்து. மூன்றாவது ரைஸ் அப் டு கேதர் சிட்டிங் டு கேதர் பில்டப் டு கேதர். ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களுக்கு எனக்கும் இந்த வார்த்தை நாளில் உங்களுக்கு நாளை இது புரிந்து இந்த காரியங்களை நீங்கள் செய்யணும்னு நான் ஆசிக்கிறேன். நாளை வாசிப்போம். அதிலே பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் பவுல் அந்த பட்டணத்துக்கு பேசுமையாக ஜெபம் பண்ணுறார். வலியுறுத்தி மூன்றாவது அதிகாரத்தில் பாருங்க அவர் ஜெபம் பண்ணுற அந்த விதங்களை பாருங்க வாசிப்போம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய முழு குடும்பத்துக்கு நம்ம எல்லா குடும்பத்துக்கும் இன்னைக்கு வீட்டுல அங்கங்க இருக்கிறோம் முழு குடும்பத்திற்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கேட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய ஜெப பாருங்க நல்ல ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிட்டு அவருடைய ஜெபம் எவ்வளவு அருமையா ஆண்டுக்குள்ள பண்றாரு பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக 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 இந்த எபேசியர் அதிகாரத்தில் மட்டும் 22 முறை இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துக்குள்ளாக அப்படின்ற அந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இன்றைக்கு நீங்களும் நான் இதில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா பவுல் அந்த ஏன் சபையில் இவ்வளோ அந்த காரியங்கள் வந்தது குடும்பங்கள் ஏன் இந்த காரியங்கள் வந்தது நம்ம பரலோகத்துக்கும் மூலத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகி அவடி நாமத்தினாலே விழங்கால் படிட்டு நம்ம விசுவாசத்தில் நிலைக்கும் அது பரிசுத்தவான்களோடு கூட அது வேறு அன்பிலே வேறு ஒன்று பாருங்களேன். அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதென்று அறியாத அறிவு கெட்டாத அந்த அன்பு பாருங்க அவருடைய அன்பு பாருங்க. அவரோடு கூட நம்மளை சேர்த்தாரு. அவரோடு கூட நம்மளை உயிர்ப்பித்தாரு. அவரோடு கூட நம்மளை உன்னதங்களிலே உட்கார வைத்தாரு. அவரோடு கூட நம்மளை வாசஸ்தலங்கள் என்ன பண்ணாரு கூட்டி கட்டிக்கிட்டு வர. இந்த அன்பை அவங்களுக்கு சொல்கிற இப்படிதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நீங்களும் இந்த நாட்களை அப்படிதான் இருக்கணும். இதுதான் இயேசு கிறிஸ்து அன்பு. இந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியார் இந்த அன்பிலே நீங்கள் வேறு ஒன்றும்படியார் இந்த அன்பிலே அகலம் ஆழம் உயரம் நீளம் இன்னதென்று அறிவதற்கு பவுல் அந்த பட்டணத்துக்காக முழங்கால் படியிட்டு இந்த அன்பு உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆண்டவர் இதை அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நம்ம
நமக்காக உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. நாளை நீங்களும் நானும் இந்த நாளில் இந்த அன்பு நமக்குள்ள ஊற்றப்படணும்னு இந்த நாட்கள் அதிகமாக நம்ம சொல்லணும். ஏன்னா என்ன சொல்லப்பட்டது, நீ ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை விட்டா என்ற உன் பேரில் எனக்கு ஒரு குற்றப்படுத்தல குறை உண்டுங்கிற சின்ன குறைதான் இருக்குது, அதை நிறைவாக்கிட்டோம்னு சொல்லுகிறார். நான் சகோதரர் மக அன்பிற்கு இணை ஒன்றும் இல்லையே, இவ்வுலகின் இல்லை என்னை சரே. ஒன்று நாம் அந்த அன்புக்கு இந்த காரியத்தை பார்த்தோம், எப்படி கிறிஸ்து கூட்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சாருன்னு. ரெண்டாவது அவர் அந்த அன்புக்கு உதாரணமாக சரீரத்தை நம்ம உதாரணம் காட்டுகிறார். பாஸ்டர் சொன்னா 4:15-16 அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. இன்னைக்கு ஒவ்வொரு நமக்குள்ள இருக்க ஒவ்வொரு அவயங்களும் அது ஒவ்வொரு ஒரு வயல ஒன்று அன்பு செய்யும். அது தன் கண் இமை பாதுகாக்கிறது, இந்த இமை தான் இந்த கண்ணை பாதுகாக்கிறது, இந்த உள்ள இருக்கிற நாவையும் மற்ற எல்லா காரியங்களும் இந்த வாய் தான் பாதுகாக்கிறது. இந்த ஒவ்வொரு பகுதிகளாக நமக்குள்ள தன் தன் வேலை நாளே அது அது செய்து தன்னுடைய அன்புக்கு தன்னுடைய அன்பை ஒவ்வொரு அவையும் தன்னைக்குள்ளே காட்டிக்கொள்கிறது. இதே போல நாமும் கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறானால் நம்ம அன்பினாலே சத்தியத்தை கைவிடும். இந்த அன்பு உங்களுக்குன்னு உருவாகிறதுக்காக தான் இந்த நேரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஹல்லேலூயா. நான் எடுத்துக்கொள்வோம் 13:8 ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதீர்கள். பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஒரே ஒரு கடன் தான் இருக்கும், வேற எந்த கடனும் இருக்க முடியாது. நமக்கு என்ன கடன் இருக்குன்னா உங்களுக்கு எனக்கும் அன்பு கூறுறது தான் ஒரு பெரிய கடன். நமக்கு நல்ல நீங்கள் வீடுகளில் இருப்பீங்க, எல்லா இடத்துலையும் நல்ல ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, ஏதா இருக்கீங்க, எல்லாம் பேசு. நல்ல சகோதரம், நீங்கள் விசுவாசிங்க, உயர்கிட்ட என்ன பண்ண மாட்டீங்க, ஃபோன் கூட எடுக்க மாட்டீங்க. ஆனால் இதனால் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நான் உங்களை விசாரிக்கிறது ஒரு பகுதி, ஆனால் நீங்கள் மற்றவர்கள் எல்லாரிடத்திலும் நல்ல சகோதரம் எப்படி இருக்கீங்க, ஏதா இருக்கீங்க, ரெண்டு வார்த்தை அவனை கேட்டு அவங்க அன்பு கொடுத்து பாருங்கள். இப்போ தான் அவனுடைய அன்பின் காரியமே தெரியும். இப்போ தான் நீங்கள் எப்படி அன்பு கூறுறீங்க, உங்களோட அன்பின் காரியம் என்ன, உங்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றது இந்த தனிமைப்படுத்தப்பட்ட நாட்களில் தான் தெரியும். அன்பு கூறுகிற கடனை எல்லாமே வேறு ஒன்றத்திலோ அன்பு கூறாதீங்க. நீங்கள் அன்பு கூறும்பொழுது என்ன நடக்குதுன்னா அடுத்த வசனம் வாசிங்க. எப்படி எனில் உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாமல் செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய்
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவாக இருக்கிறது. அன்பு குருவாயாக என்ற ஒரே வார்த்தையிலே தொகை எல்லாம் அடங்கியிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அன்பாக கேட்கிறேன், நாங்கள் சமைச்சிடும், நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது 8 மணிக்கு வந்து ஜெபம் பண்ணி ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிறோம், எப்படி ஆண்டிடத்தில் அன்பு கூறு. அவர் இந்த உலகத்தில் இருந்தபடியே, அவர் இங்கே இருந்தபடியே தான் போகிற என்று அறிந்தோம், அவர் மேலே அன்பு வைத்தார். நல்லா கவனிங்க, எல்லாம் மீன் பிடிக்கிற சீஷர்கள் எல்லாரும் ரொம்ப பெரிய ஆளெல்லாம் கிடையாது, ஆனால் அவங்க இடத்துல அந்த அளவுக்கு அன்பு வைத்திருந்தார். அந்த அன்பு முன்னே எப்படி இருந்த பின்னாடி அப்படிதான் இருந்தது. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்மளோட அன்பு எப்படி இருக்கு, நம்ம ஜெபநேரம் கூடியிருக்கா, நம்ம பைபிள் வாசிப்பு கூடியிருக்கா, நம்ம சகோதர சிநேகம் கூடியிருக்கா, நம்மளுடைய எல்லா காரியமும் கூடியிருக்கான்னு பாருங்க. நல்ல ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நான் இப்போ பகிர்ந்து கொண்டிருக்கிறேன்னா நல்ல தயவாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்க. இப்போ எல்லாரும் என்ன அன்பு கூறுறாங்களா, இல்லை நீங்கள் மற்றவர்களை அன்பு கூறுறீங்களான்னு பாருங்க. ஏன்னா உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு எஜமான் ஒரு நாய் வளர்த்து கொண்டிருந்தார். அந்த நாய் பார்த்தீங்கன்னா அந்த எஜமான் கிட்ட ரொம்ப அன்ப செல்லமா, ரொம்ப ரெண்டு பேருமே அவ்வளோ இதாக இருந்தாங்க. திடீர்னு அந்த நாய் அந்த எஜமான் ஒரு நாள் மறிச்சு போய்விட்டார். அந்த நாய் அவருடைய அந்த பிரேத தண்டையிலே படுத்திருந்தது. அந்த நாய் அந்த பிரேதத்தை எடுத்து போய் புதைச்சாங்க. அது திரும்ப போச்சு, திரும்ப வீட்டுக்கு வந்துருச்சு. ஒவ்வொரு நாளும் அந்த நாய் என்ன பண்ணுமா, காலையில் அந்த கல்லறைக்கு போகுமா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கேயும் படுத்து கொண்டு இருக்குமா, திரும்ப வீட்டுக்கு வருமா, திரும்ப காலையில் போகுமா, மாலையில் போகுமா, இதே போல் செய்து கொண்டிருந்த அந்த நாய் ஒரு நாள் திரும்ப வீட்டுக்கே வராமல் போயிடுச்சு. என்னடா இது வீட்டுக்கு வரல அப்படின்னு போய் பார்த்தா அந்த நாய் அந்த எஜமானுடைய கல்லறையிலே அங்கேயே மரிச்சிருச்சு. பாருங்க, ஒரு சோறு போட்டு அந்த எஜமான் தன்னை செல்லாமல் பார்த்து கொண்ட அந்த எஜமான் மறிச்சிட்டாரு. நம்மளை போல அறிவில்லை அந்த நாய்க்கு. நமக்குன்னா 6 அறிவு, அந்த நாய்க்கு 6 அறிவு அல்ல. அந்த எஜமான் செய்த அந்த நன்மைக்காக ஒவ்வொரு நாளும் போனது மாத்திரம் இல்லை, அந்த எஜமானுடைய கல்லறையிலே மறிச்சிச்சு. இன்றைக்கு நமக்கு பரலோக எஜமான் அந்த பரலோக ஆண்டவர். உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி, உனக்கு எனக்காக மீட்பை சம்பாதித்து, உனக்காக எனக்காக உன்னதத்தில் சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களையும் என்னையும் அவர் நிரப்பி வைத்திருக்கிறார். அந்த எஜமான் நம்மளை கூட்டு சேர்க்க முடியாத இவ்வளோ காரியத்தை செஞ்சிருக்கிறார். நல்ல மற்றவங்க நம்ம இடத்துல என்ன அன்பு கூறுறாங்கன்றது முக்கியம் இல்லை, நாம் மற்றவங்க இடத்துல என்ன அன்பு கூறுன்றது முக்கியம். இந்த நாயை போல பாருங்க, இன்றைக்கு எஜமான் செத்து போயிட்டாரு, ஆனால் அந்த நாய் தான் அன்பு கூறுறத மரணம் அறிந்தோம். அந்த எஜமான் மேலே அது அன்பு வைத்திருந்தது, அது மறிச்சு போயிடுச்சு. முடிவரையும் அன்பு கூர்ந்தார் அடிமை வாழ்வடைய, முடிவு வரையும் அன்பு கூர்ந்தார் அடிமை வாழ்வடைய, அவருடன் நான் அறையும் தேவி அவர் கிருபையை அருளும்படியா தொடர்ந்து அன்று நாம் மகிமைப்படட்டும்.
இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்குள்ளாக அந்த அன்பிலே வேறு அகலம் நீளம் ஆழம் உயரம் என்று அறிந்து கொள்கிற அந்த அனுகிரகம் உண்டாகும்படியாய் தொடர்ந்து நீங்கள் வீடுகளில் இதுக்காக சுகம் பண்ணுங்க. இதுக்காக ஆண்டிடத்தில் பவுல் சொல்கிறார், அது அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நான் உங்களுக்காக வேண்டுகிறேன் சொல்கிறார். இந்த அன்பு நமக்குள்ள உண்டாகும்படியாய் நீங்கள் வேண்டுங்க. ரெண்டாவது, இந்த அன்பை எல்லாருக்கும் நீங்கள் செலுத்துங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் அன்பு நல்ல ஸ்தோத்திரம் அது பூர்ணப்படும் என்று சொல்லுகிறார். அதில் தொடர்ந்து ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்ய. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.